हलो फ्रेंड्स वेलकम टू टेक्नोलॉजी तमिलन चैनल सो இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது நம்ம ஒரு 3 மாசமா ரொம்பவே ஒரு ஹைப்ல வச்சிருந்த ஒரு ஃபோன் அந்த OnePlus Nord சோ இந்த OnePlus Nord ஃபோனை பத்தி நிறைய वीडियोस ரிவ்யூஸ் ஃபர்ஸ்ட் லுக் எல்லாமே பார்த்துட்டுப்பீங்க நான் யூஸ் பண்ணத வச்சு இந்த ஃபோன் வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கற ஒரு சிம்பிள் ரிவ்யூ மட்டும் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்கலாம் சோ நம்ம சேனலை நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா மறக்காம Subscribe பண்ணிருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படினா ஒரு லைக்கும் பண்ணிருங்க வாங்க நம்ம வீடியோ போகலாம் सो இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போற OnePlus Nord சோ OnePlus Nord இது எதுக்கு இவ்வளவு ஒரு ஹைப் உண்டாக்குறாங்க எல்லாரும் அப்படினா இதுல மெயினா பார்க்க முடியாது இதோட டிஸ்ப்ளே அதாவது 6.44 ல ஒரு ফুল HD AMOLED டிஸ்ப்ளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க சோ இந்த டிஸ்ப்ளேல நீங்க ஒரு வீடியோ பார்க்கிறதுக்கும் நார்மல் போன்ல பார்க்கிறதுக்கும் உங்களுக்கு ரொம்பவே டிஃபரன்ஸ் இருக்கும் ரொம்ப வித்தியாசமா இருக்கும் இதோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம் இதோட டிஸ்ப்ளே அப்புறம் இதோட சைடுல பாத்தீங்க அப்படினா இங்க ஒரு அலர்ட் ஸ்லைடர் கொடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் கீழ பவர் பட்டன் கொடுத்திருக்காங்க இதோட நெகட்டிவ் பாயிண்ட் அப்படினு பாத்தீங்க அப்படினா கீழ வந்து ஆடியோ ஜாக் கொடுக்கல பொதுவா நம்ம எல்லாரும் வந்து இப்போ ப்ளூடூத் ஹெட்போன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்றனால இதுல அந்த ஆடியோ ஜாக்க வந்து கட் பண்ணிருக்காங்க சோ ரெண்டு ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க ஸ்பீக்கர்மே டால்பி அட்மாஸ் கொடுக்கல இருந்தாலும் சவுண்ட் வந்து ரொம்பவே லவுடா கேக்குது நிறைய ரிவ்யூஸ்ல பார்த்தேன் இதோட சுத்தி இந்த border வந்து பிளாஸ்டிக்ல வந்து மேட் பண்ணிருக்காங்க அது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் அதனால வந்து OnePlus Nord வாங்காதீங்க அப்படினு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க சோ அதனால எந்த யூஸ்மே கிடையாது இது எதுல மேட் பண்ணா நமக்கு என்ன ரெண்டு சைடுமே வந்து கார்னிங் கொரில்லா கிளாஸ் யூஸ் பண்ணிருக்காங்க சோ கொரில்லா கிளாஸ விட ஒரு ஸ்ட்ராங்கானது வேற எதுவும் ஒரு போனுக்கு தேவை இல்லன்னு நான் நினைக்கிறேன் இது பிளாஸ்டிக்ல இருந்தா என்ன மெட்டல்ல இருந்தா என்ன அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது சோ நிறைய பேர் அத வந்து ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் லிஸ்ட்ல கொண்டு வந்துட்டு இருக்காங்க அப்புறம் பாத்தீங்கன்னா இதோட கேமரா ரொம்பவே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் OnePlus அப்படினாலே கேமரா தான் ப்ளஸ் பாயிண்ட் சோ இதுல நாலு கேமரா கொடுத்திருக்காங்க பேக்ல அது பிரைமரி வந்து 48 மெகாபிக்சல்லையும் மத்தது எல்லாமே 8MP ல ஒன்னு 5MP ல ஒன்னு அப்புறம் 2MP ல ஒரு மேக்ரோ கேமராவும் கொடுத்திருக்காங்க சோ இதோட போட்டோஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் ஒரு சில போட்டோஸ்லாம் உங்களுக்கு காட்றேன் சோ அதுலயே உங்களுக்கு தெரியும் இந்த போட்டோ கிளாரிட்டி எந்த அளவுக்கு பக்காவா இருக்கு எவ்வளவு சூப்பரா இதுல போட்டோஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படினு சொல்லி நீங்க பார்க்கலாம் அது மட்டும் இல்ல வீடியோவும் வந்து 4K ல அதுக்கு அப்புறம் 1080 ல அப்புறம் 720 லனு சொல்லி நீங்க மூணு விதமா வீடியோஸும் இதுல நீங்க எடுக்கலாம் சோ வீடியோஸ் 4K ல எடுக்கறப்ப அதோட கிளாரிட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு அந்த ஷார்ப்னஸ் எல்லாமே இருக்கும் வீடியோஸ்ல பாக்கும்போது ஃப்ரண்ட்ல பாத்தீங்க அப்படினா இந்த கார்னர்ல ரெண்டு பஞ்ச் ஹோல் பண்ணி ரெண்டு கேமரா கொடுத்திருக்காங்க சோ செல்ஃபி எடுக்கிறதுக்காக அதுல ஒன்னு பாத்தீங்கன்னா 32 மெகாபிக்சல்லையும் வைட் ஆங்கிள் எடுக்கிறதுக்காக ஒரு 8 மெகாபிக்சல்லையும் கேமராஸ் கொடுத்திருக்காங்க சோ OnePlusல ஃபர்ஸ்ட் டைம் 32 அவங்க எப்பவுமே வந்து ஒரு 16 மெகாபிக்சல் கேமரா மட்டும் தான் செல்ஃபிக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த போன்ல ஃபர்ஸ்ட் டைமா வந்து 32 மெகாபிக்சல்ல வந்து அவங்க கொடுக்கிறது இதுல தான் ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்திருக்காங்க சோ அதுவுமே பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ எடுத்தீங்கன்னா ரொம்பவே கிளாரிட்டியா ரொம்பவே குவாலிட்டியா எடுக்கு ஒரு சன்லைட்ல நீங்க போட்டோ எடுக்கறீங்க அப்படினா DSLRக்கு ஈக்குவலாவே இருக்குனே சொல்லலாம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா OnePlus வந்து Realmeயோட கம்பேர் பண்ணி இதே பிரைஸ்ல நீங்க Realme வாங்கலாம் Realmeல உங்களுக்கு என்னென்னமோ கொடுத்திருக்காங்க இவ்வளவு பேட்டரி கொடுத்திருக்காங்க கேமராஸ்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் அதிகமா கொடுத்திருக்காங்க இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க எந்த காரணத்தை கொண்டு OnePlus போய் Realme கூட நம்ம கம்பேர் பண்ணவே முடியாது ஏன்னா Realmeல யூஸ் பண்ணிக்க கூடியது கலர் OS OnePlusல வந்து Oxygen OS யூஸ் பண்ணிருக்காங்க சோ Oxygen OS யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும் இதுல எந்த ஒரு ஆட் வராது எந்த ஒரு மால்வேர் வராது சோ ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கும் ஒரு பிரீமியமா இருக்கும் யூஸ் பண்றதுக்கு ஆனா கலர் OS அப்படி இருக்காது போனை கையில நீங்க பிடிக்கிறதுக்குமே ரொம்பவே ஒரு காம்பாக்டான ஒரு போனா தான் இருக்குது சோ இந்த போன்ல வந்து weight பாத்தீங்கன்னா ஒரு 183 கிராம்ஸ் அப்ராக்ஸிமேட்டா இருக்குன்னு சொல்லி போட்டுருந்தாங்க சோ அது வந்து நீங்க அதுல போட்டுக்கும்போது ரொம்ப weight-ஆ இருக்க மாதிரி தெரியுது ஆனா கையில நீங்க யூஸ் பண்றப்போ அந்த மாதிரி எதுவுமே தெரியல ஆனா பின்னாடியும் ஃப்ரண்ட்லயும் ரெண்டுமே வந்து கார்னிங் கொரில்லா கிளாஸ் யூஸ் பண்ணிருக்கதால கண்டிப்பா நீங்க ஸ்க்ராட்ச் கார்டு ஒட்டற மாதிரி தான் கொடுத்திருக்காங்க ஸ்க்ராட்ச் கார்டு இல்ல அப்படினா பின்னாடி ரொம்பவே ஸ்க்ராட்ச் ஆகும் சோ நீங்க கண்டிப்பா அந்த ஸ்க்ராட்ச் கார்டும் யூஸ் பண்ணிருங்க போன்ல PUBG கேமா இருக்கட்டும் இல்ல கால் ஆஃப் டியூட்டியா இருக்கட்டும் ரெண்டுமே விளையாடும் போது ரொம்பவே சூப்பரா இருக்கு இதுல யூஸ் பண்ணிருக்க சிப்செட் என்னன்னு பாத்தீங்க அப்படினா
Snapdragon 765G அப்படிங்கற ஒரு chipset யூஸ் பண்ணிருக்காங்க. ஒரு flagship மொபைல் நீங்க ஒரு 60000 க்கு வாங்கக்கூடிய மொபைல்ல எந்த அளவுக்கு அந்த chipset யூஸ் பண்ணணுமோ சோ அந்த அளவுக்கான processor இதுல யூஸ் பண்ணிருக்காங்க. நீங்க கேம் விளையாடுறப்போ சின்ன lag எதுவுமே வந்து நான் இதுவரைக்கும் விளையாண்ட வரைக்கும் எந்த ஒரு lagமே ஆகல. ரொம்ப பக்கா கிளாரிட்டியா இருக்கு PUBG விளையாடுறப்போ. சோ இப்போ PUBG கூட பேன் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்து எல்லாரும் Call of Duty மாறிடுவோம். சோ Call of Duty விளையாடுறதுக்கும் இன்னும் சூப்பராவே இந்த போன் வர்க் ஆகுது. RAM பாத்தீங்கன்னா 12GB RAM கொடுத்திருக்காங்க. சோ 256GB ல வந்து ROM கொடுத்திருக்காங்க. ஹேங் அப்படிங்கற ஒரு பேரே இதுல வராது. சோ ஹேங் ஆகிறதுக்கு எந்த ஒரு சான்சஸுமே கிடையாது. ரொம்பவே பக்காவா இருக்கு. அதுக்கு அப்புறம் 90 ஹெர்ட்ஸ்ல வந்து refresh rate கொடுத்திருக்காங்க. அதாவது screen refresh rate வந்து 90 ஹெர்ட்ஸ்ல கொடுத்திருக்காங்க. அது நீங்க 60 ஹெர்ட்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு screen-ஐ நீங்க மேலே கீழே scroll பண்றப்போ அந்த refresh rate பொறுத்து தான் அதோட ஸ்பீடு வந்து யூஸ் ஆகும். சோ இதுல வந்து 90 ஹெர்ட்ஸ் refresh rate கொடுத்திருக்கனால நீங்க யூஸ் பண்றப்போ அந்த ஒரு flagship premium அந்த குவாலிட்டியை வந்து நீங்க ஃபீல் பண்ணலாம் கண்டிப்பா. இதோட பேட்டரி பார்த்தோம் அப்படினா 4115 mAh-ல பேட்டரி கொடுத்திருக்காங்க. சோ பேட்டரி வந்து 30 வாட்ஸ்ல ஃபாஸ்ட் சார்ஜ் ஆகிறதுக்கான ஒரு சார்ஜரும் பாக்ஸோடே கொடுத்திருக்காங்க. சோ பேட்டரி வந்து நீங்க சார்ஜ் ஃபில் பண்றதுக்கு வந்து ஒரு 1 to 1.5 hours தான் ஆகுது. கம்ப்ளீட்டா ஃபில் ஆயிருது. அதே மாதிரி அது சார்ஜ் இறங்குறதுக்கு வந்து ஒரு 24 hours வந்து 48 hours வரைக்கும் சார்ஜ் நமக்கு நல்லாவே தாங்குது. சோ நீங்க பேட்டரி பத்தி எந்த கவலையுமே பட வேண்டாம். ஒரு நார்மல் யூசேஜுக்கு நீங்க 48 hours யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் கேம் அதுக்கு வீடியோஸ் போட்டோஸ் எல்லாமே யூஸ் பண்றீங்க அப்படின்னா 24 hours தாராளமா சார்ஜ் நிக்கும். போனோட ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த போட்டோஸ் கேமராஸ் இதுதான். சோ இந்த போட்டோஸ் கேமராஸ் எல்லாத்தோட சாம்பிள்ஸ் நான் கொடுக்கறேன். சோ சாம்பிள் எல்லாம் பாருங்க. OnePlus Nord கண்டிப்பா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம வாங்கலாம். எனக்கு தெரிஞ்சு இதுல உள்ள அந்த நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் என்ன அப்படி பாத்தீங்கன்னா இதோட நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் நீங்க போன் பேசும்போது ஆட்டோ கால் ரெக்கார்ட் ஆப்ஷன் கொடுக்கல. சோ அது ஒண்ணுதான் எனக்கு கொஞ்சம் டிசாப்பாயிண்டா இருக்கு. மத்தபடி போன்ல எந்த ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்ஸுமே கிடையாது. இந்த ஆட்டோ கால் ரெக்கார்ட் கூட நம்ம தனியா பிளே ஸ்டோர்ல ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சோ அது ஒரு பெரிய விஷயமும் இல்ல. சோ இந்த போன்ல அடுத்து முக்கியமா நம்ம பேச வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் லாக் வந்து 0.2 செகண்ட் ஃபாஸ்ட்டில் வந்து நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் உங்களுக்கு குயிக்காக அன்லாக் ஆகுது. ஃபிங்கர் பிரிண்ட் தான் இவ்வளோ ஸ்பீடாக இருக்குது அப்படின்னு நினச்சா ஃபேஸ் அன்லாக்கு இதை விட இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்கு. நீங்கள் ரொம்பவே வந்து ஆச்சரியப்படுவீங்க யூஸ் பண்ணும்போது. ஃபேஸ் லாக் வந்து நீங்கள் இந்த பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணாலே போதும், அடுத்த செகண்ட் ஓப்பன் ஆகும்போதே உங்களுக்கு வந்து அன்லாக்ல தான் ஃபோனே வந்து ஓப்பன் ஆகுது. அந்தளவுக்கு ஒரு ஃபாஸ்டான ஃபேஸ் அன்லாக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தா OnePlus Nord வந்து தாராளமாக வாங்கலாம். ஒரு 30,000 நம்ம இந்த ஃபோன் வாங்குறோம் அப்படின்னா ரொம்பவே ஒர்த்தான ஒரு ஃபோன் தான். 30,000 இப்படி ஒரு ஃபோன் வாங்குறது. ஸோ OnePlus Nord-ல இன்னும் உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் என்னென்ன உங்களுக்கு தெரிஞ்சதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் என்னோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீடியோ கூட லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. இன்னும் OnePlus Nord-ல உள்ள ஆப்ஷன்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அன்டில் தென் பை ஃப்ரம் அஜி.